ஒவ்வொரு ஒரு ரீசனோட சொல்றா அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு காரணமே அவதாரம் எடுத்து அடுத்தது கிருஷ்ணாவதாரம் எடுத்து கம்சனை வந்து வதம் பண்ணணும்ங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்றச்சேயே நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன ஒரு பலன் வேணுமோ அதை அனுசரிச்சு ஸ்தோத்திரம் பண்றா அதனால நடுவது பூமி பேதைகி ஒரு நடிகன் வந்து எப்படி பலவிதமான பூமிகா பேதைகி பூமிகாங்கிறது கேரக்டர் வேஷங்கள் எப்படி அவன் பலவிதமான வேஷங்களை போட்டு ஒரு விளையாடுறானோ அந்த மாதிரி இப்போ பும்சாம் அனன்யபாம் ரசம் அத் புஷ்ணாசி ஒரு பிரேஷகன் ஆடியன்ஸ் எப்படி ஒரு ஆக்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி அவனுடைய மனசுல வந்து ஒரு ரசத்தை உண்டு பண்றானோ அது போல பகவான் பலவிதமான அவதாரங்களை எடுத்து ஆஹ் பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிச்சோம் அடுத்தது பிரம்மாதி ஸ்தம்ப பிரம்மாதிஸ்தம்ப ஸ்தம்பித்ராங்குறினாம் சலிலம் கர்ம கந்தானாம் கிரீடைவ தவ கேவலம் உம் சோ இதுல வந்து இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறச்சே ஆஹ் பல பேர் இருக்கா சில பேர் தான் இந்த மாதிரி அவதாரத்தினால மோகிக்கிறா தட் இஸ் தேர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் அவதாரம் உள்ளி சில பேர் தானே ஆகிறா பாக்கி சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது இல்ல அதுல என்ன வை ஆர் சம் பீப்புள் டிஃப்ரெண்ட் வை ஆர் தி அதர் பீப்புள் டிஃப்ரெண்ட் இந்த பகவானுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது ஹி கேன் பி பார்ஷியல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்காக வந்து இவர் என்ன சொல்றாருன்னா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த விசித்திர அங்குர கர்மகந்தானாம் தவ கிரீடா சலீம் கேவலம் உன்னுடைய கிரீடா லீலைங்கிறது அடிப்படை தத்துவமா இருக்கு இப்போ ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த அவதாரம் எடுக்கிற அந்த கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறச்சேயே உங்களுக்கு வந்து பக்தர்களான விதுரர் குந்தி பீஷ்மர் முதலியவர்களும் இருந்தா அதனால மோட்சமடைந்தவர்களும் இருந்தா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கம்சன் சானூரன் முஷ்டிகன் இந்த மாதிரி அரக்கர்களும் பல பேர் இருந்தாலே எங்க வாட் இஸ் திஸ் லீலா வாட் டஸ் இட் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் தேர் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அவரவருடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாரும் ஒரு லைஃப லீட் பண்றா இந்த பகவான் வந்து உயிர் மாதிரி ஒரு சலிலம்ங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒரு ஒரு பீஜம் வந்து ஒரு அங்குரமா மாறி அது வந்து எப்படி ஒரு ஒரு மரமா மாறுறதுக்கு காரணமா இருக்கோ அந்த பீஜத்துக்கு எப்படி சலிலம் முக்கியமோ அந்த மாதிரி இந்த சலிலமா தான் பகவான் இருக்கான் ஹி டஸ் நாட் இன்ஃபுளுஸ் தேர் ஆக்ஷன்ஸ் கர்மாங்கிற ஒரு அவரவருடைய ஆக்ஷன்ஸ் தான் அவளை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது எந்த மாதிரி ஜென்மா எடுத்துக்கணுங்கிறதுக்கு சோ கர்ம கந்தானாம் கர்மாங்கிற கந்தம் கந்தம்ங்கிறது ஒரு பீஜம்னு எடுத்துக்கலாம் அல்லது மூலம் ரூட்டு ஒரு ஒரு மரத்தினுடைய அல்லது செடி கொடியினுடைய கந்தம்னா மூலம் ரூட் அந்த ரூட்டுங்கிறது இங்க என்ன ஜன ஜீவராசிகளுக்குன்னா கர்மாங்கிறது தான் ரூட்டா இருக்கு கர்மான செயல் புண்ணிய செயல் பாப செயல் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயல் நற்செயல்கள் பாபத்தை கொடுக்கக்கூடிய கெடும் செயல்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல் தான் அவர்களுடைய ஜீவனத்துக்கு மூலமா இருக்கு வாட்ஸ்ஆட் ஆஃப் ஜென்மா என்ன மாதிரி ஒரு வருத்தவா எடுத்துக்கணுங்கிறதுக்கு மூலமா இருக்கு சோ கர்ம கந்தானாம் அந்த கர்மாவனால பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த விசித்திர அங்குரஷாலினம் எப்படி மொளை முளைக்கிறது ஒரு பீஜத்துல இருந்துங்கிறதுக்கு அந்த பீஜத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்தான் காரணம் அது என்ன கர்மா சோ இவர்கள் வந்து பிரம்மாவா முளைக்கிறாளா இல்ல ஒரு ஸ்தம்ப ஸ்தாவரமா இருக்கக்கூடிய ஒரு புல்லா ஸ்தம்பங்கிறது ஒரு டைப் ஆஃப் புல் விசேஷம் அது புல்லா பிறக்கிறாலோ இத்தனை ஜீவராசிகள்ல எந்த மாதிரி ஒரு ஜீவராசியா பறக்கிறாங்கிறதுக்கு அந்த கர்மா ஆர் தேர் ஆக்ஷன் இஸ் த டிட்டர்மினிங் ஃபேக்டர் நாட் பகவான் கிடையாது பகவானுடைய ஒரு லீலை கிடையாதுங்க என்று அப்போ பகவானுடைய லீலைங்கிறது என்ன வாட் இஸ் த ரோல் தட் இட் பிளேஸ் அப்படின்னா ஜலம் அதுதான் உசிறு எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கார் எல்லாரும் சிருஷ்டி உண்டான காரணமாகவும் அவர் இருக்கார் ஆனா அது என்ன மாதிரி ஒரு சிருஷ்டியை எடுத்துக்கிறதுங்கிறது அவரவருடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ தவ கிரீடா உன்னுடைய கிரீடை உன்னுடைய லீலாங்கிறது சலிலம் கேவலம் அது வெறும் ஒரு ஜலம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல இல்ல வந்து ஆஹ் உத்தமூர் சுவாமி வந்து கீழே அவருடைய டிப்பணியில வந்து ஒரு லைன் கொடுத்திருக்காரு எப்படி அதிகரண சாராவளியில இருக்கக்கூடிய ஒரு லைனை சொல்றார் சாதாரண்யன ஹேதுஹூ சலிலமி சர்வ காரியாங்குராணம்ங்கிறார் எல்லா காரியம்ங்கிற ஒரு அங்குரம் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் அதுக்கு வந்து பகவான் எப்படி இருக்காருன்னா சாதாரண்யேன ஹேதுஹூ இஸ் த காமன் காரணம் ஹேது ஃபார் எவ்ரி ஸ்மால் ஸ்ப்ரவுட் கம்ஸ் அவுட் அது காரியம் ஸ்ப்ரவுட்ங்கிறது இவர் ஏன்னா விபுவா இருக்கார் எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருந்து ஒரு நேச்சர்னு நேச்சர் நேச்சருங்கிறது எல்லாத்துக்கும் இப்ப மண் வளம் எப்படி இருக்கு மண்ணுங்கிறது காமன் ஆனா ஒவ்வொரு மண்ணுல மண்ணுல ஒவ்வொரு வளம்ங்கிறது இருக்கும் ஏத்த மாதிரி அவரவருடைய ஒரு இது இருக்கலாம் இல்லையா இருக்கு இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு இஸ் லைக் கேஷ் ஆபிசர் இன் அ பேங்க் கரெக்டா இருக்கு எல்லாமே எவ்வளவு கொடுக்கணுமோ ஓம் பேங்க்ல நீ எவ்வளவு போட்டு வச்சிருக்கியோ அவ்வளவுதான் நீ கொடுக்க முடியும் நீ போயிட்டு பேங்க்ல இத்தனை இருக்கு எனக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுன்னா பேங்க்ல ரெண்டு ரூபா தான் இருந்ததுன்னா எங்க இருந்து கொடுக்க முடியும் பகவான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அதனால சாதாரண காமன் இது காரணம் காசா இருக்கார் ஒவ்வொருத்தருடைய காரியம் அவாவாளுடைய செயலுக்கு ஏத்த மாதிரி பரிமளிக்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அங்குரஷாலினா அங்குரம்னா ஸ்ப்ரவுட் அது வந்து பிரம்மாங்கிற அங்குரமா இருக்கணுமா அல்லது ஸ்தம்ப ஒரு புல் விசேஷமா அப்படிங்கிறதா இருக்கணுமா அது இட் இஸ் பீங் டிசைட் பை கர்மா அவளுடைய ஒரு செயல் யூஆர் ஜஸ்ட் அ காமன் காஸ் ஃபார் எவ்ரிபடி சோ பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த விசித்திர அங்குர அங்குரஷாலின்கிற வேர்டு வந்து உங்களுக்கு சமஸ்தபதம் பெரிய சமஸ்தபதம் அது அத வந்து இங்க பிரிச்சு ஒவ்வொன்னா போட்டிருக்காரு சோ பிரம்மா சதுர்முகா ஆதிஹி இந்த உலகங்களினுடைய ஒரு அமைப்பை பார்த்தோம்னா ஹையஸ்ட் உலகம் சத்தியலோகம் அதுதான் பிரம்மலோகம் அண்ட் பிரம்மாவை தான் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணார் அதுதான் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பிரம்மாவை தான் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார் அதனால அ பிரம்ம கீட்ட ஜனனின்னு அம்பாளுக்கு வந்து சொல்றோம் பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு கீட்ட ஒரு புழு பூச்சி வரையில் இருக்கக்கூடியதுக்கு அவதான் சிருஷ்டி பண்றவ அப்படின்னு லலிதாசஸ் நாமத்துல சொல்றான் அதே போலயும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்ங்கிறோம் ஸ்தம்பகாங்கிறது திருணவிசேஷா பிரம்மா சதுர்முகா ஸ்தம்பகாங்கிறது திருணவிசேஷா பரியந்தகா அதுதான் எண்டு சோ பிரத ஆதி பிரம்மாதி பிரம்மா ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரம்மா ஸ்தம்ப பரியந்தா ஸ்தம்பங்கிறது தான் உத்தர அவதி த லேட்டர் லிமிட் த மேக்சிமம் லிமிட் ஆர் மினிமம் லிமிட் அது எப்படி எடுத்துக்கிறேன் ஸோ லாஸ்ட் வந்து அவ அந்த ஸ்தம்பாங்கிற ஒரு பில் விசேஷம் ஏஷாம் தே தேணினா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தாக சர்வே பிராணினான்னு அர்த்தம் அந்த பிராணிகள் தான் விசித்திர அங்குரா விசித்திரங்க பிரதம அவஸ்தாக திருண விசேஷ அதாவது வித்தியாசமான ஒரு அங்குரம் ஸ்ப்ரௌட்னு சொல்றோமோ இல்லையோ முதல் அவஸ்தையாக பீஜாவஸ்தைக்கு அடுத்த சீடுங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு அதுதான் பிரதம அவஸ்தாகத திருண விசேஷா அது விசித்திர அங்குரம் சோ பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு ஒரு குல்விசேஷம் வரையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பேருமே தே ஆர் லைக் என் டு அ ஸ்மால் ஸ்பிரௌட் ஸோ விசித்திரம் அங்குரா தத்வதாம் அது என்ன கர்ம கந்தானா கர்ம இயனும் மூலத்தை கொண்டவர்கள் கர்மாணி கர்மணி ஏவ கர்மாணி ஏவ ஆஹ் கர்மாணி ஏவ புண்ணிய பாபரூபாணி கந்தா சோ கர்மங்கள் தான் உங்களுக்கு வந்து புண்ணிய விசேஷம் பாப்ப விசேஷம் அதுதான் உங்களுக்கு வந்து கண்ட சசிய மூலாணி சசிய அந்த ஒரு சசியம் கிராப்ஸ் கிராப்ஸ் ஒரு ரூட் எதுன்னா புண்ணிய பாப்ப விசேஷங்கள் அது கர்மா சலிலம் சேச்சன திரவியம் அதுக்கு சேச்சன திரவியம்னுட்டு ரொம்ப சாதாரணமா இல்ல சலிலம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உயிர்ங்கிறதே கிடையாது ஜலம் இல்லாத இருக்கும் பொழுது அந்த ஜலம் மாத்திரம் இருந்தா கூட உங்களுக்கு வந்து துளுத்துண்டு வந்துடும் வெறும் மண்ணு இருந்ததுனாலும் பிரயோஜனம் இல்ல வெறும் சூரியன் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல ஜலம் இருந்தா துளுத்து நொந்துடும் உங்களுக்கு சேச்சன திரவியம் ஏவ தவ கிரீடா மாத்திரம் ஏவத்வத் கிரீடாரூப சலில சிகாஏவ உன்னுடைய கிரீடை எனும் ஒரு ஜலத்தினால தெளிக்கப்பட்ட இந்த கர்மாங்கிற ஒரு பீஜம் பலவிதமான ஜீவராசிகளா முளைக்கின்றன விசித்திர பிரபஞ்ச ரூபானு பிரபஞ்சத்தை சேர்ந்தவைகளான இந்த உருவங்கள் இருக்கே அந்த ஜீவராசிகள் ஜனயந்தி அந்த கந்த அந்த கர்மாங்கிற ஒரு பீஜம் உங்களுக்கு பலவிதமான ஒரு பிராணிகளை சிருஷ்டிக்கிறது விளைவிக்கிறது அங்குரானு ஜனயந்தி இப்ப இதுல வந்து கிரீடாங்கிறது சலீலம் அந்த இடத்துல ரூபகம் மாதிரி இருக்கு பட் தட் ரூபகம் இப்ப என்ன ஆயிடுறது உங்களுக்கு வந்து சிருஷ்டிக்கு அஹ் அங்குர ஜனனம்க்கு உபயோகியா ஆயிடுறது அதனால பரிணாம அலங்காரம் பகவத் கிரீடாயாம் சலில பகவானுடைய உங்களுக்கு ஜலம் அப்படின்னு ஆரோபம் பண்ணி சொல்லும் பொழுது பிரபஞ்ச அங்குர ஜனன லக்ஷண கிருத காரிய உபயோகித்துவாத்து இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா பிரபஞ்ச அங்குர ஜனனம் ஏவ காரியம் தத் காரிய உபயோகித்துவாது கசிய உபயோகித்துவம் அஸ்தி அப்படின்னா சலிலத்துவ ஆரோபசிய உபயோகித்துவம் அஸ்தி த சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் வாட்டர் ஆன் த லீலா பகவத் லீலாங்கிற அந்த ஒரு விளையாட்டுல நம்ம இத வந்து ஆரோபம் பண்றோம் எதுக்காகன்னா முளைக்கணும் அந்த விதையில இருந்து ஒரு அங்குரம் முளைக்கணுங்கிறத ஒரு காரியத்துக்கு உபயோகமா ஆறுது சோ பரிணாம அலங்காரம் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரூபகம் பிரம்மாதி சிஸ்த விசித்திர அங்குரூபாலே அனுப்பிராணிதான் அதான் ரூபகம் இஸ் அப்பிங் ஃபேக்டர் ஃபார் பரிணாம அலங்காரம் முந்தின ஸ்லோகத்திலயும் இதை பார்த்தோம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடியும் அந்த பரிணாம அலங்காரம் வந்தது சந்தேகம் இருக்கா பிரம்மாதிஸ்தி அங்குரம் சலிலம் கர்மகந்தானாம் கிரீட்வ தவ கேவலம் ओके नेक्स्ट पढ़ी निराधार निजस निजस तेमनो नो तेम नो हाँ निराधार निजस तेम नो निरुपाधि निरुपाधि कशोषी नहा निरपेक्ष निरपेक्ष नियुं नियंतुस्ते निस्समाप முந்தின ஸ்லோகத்துல வந்து தோஷம் எதுவும் இல்லைங்கிறதுக்காக சொன்னார் இந்த ஒரு டிஸ்பேரிட்டி கிடையாது நிர்தோஷத்துவம் அந்த இடத்துல ஒரு 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 ஹி என்ன சொல்றி ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது அவருக்கு அப்படிங்கறதுக்காக வந்தது அவரவருடைய கர்மாக்கேத்தா மாதிரி தான் எனக்கே இந்த ஜென்மாவை கொடுத்துருக்க அதுக்கே அந்த ஜென்மாவை கொடுத்திருக்கேன்னு கேட்டா அது பகவான் கொடுக்கல அந்த ஜென்மாவை ஹேது இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜென்மா பட் ஏ இந்த பர்டிகுலர் ஜென்மா இந்த பர்டிகுலர் விசேஷம் வந்து அந்த பீஜத்துல இருக்கு பீஜம் என்ன கர்மா சோ அவரிடத்துல நிர்தோஷத்துவம் அப்படிங்கிற குவாலிட்டியும் முந்தின ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு இதுல வந்து சர்வ எப்படி சொல்றாருன்னா ஏகம் நிர்தோஷத்துவம் உக்துவா சர்வ சரீரகத்துவ வர்ணன பூர்வகம் சர்வ கல்யாண குண ஆகரத்துவம் ஆக இந்த இடத்துல எல்லா கல்யாண குணங்களுக்கும் அவர் தான் இருப்பிடமாக சொல்றார் எல்லா இந்த இந்த பர்டிகுலர் இதுல ஸ்தேமாங்கிறது ஸ்தைரியம் திட திருடதா இமனிச்சு பிரத்தேயம் அந்த இடத்துல ஓகே அதுக்குதான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே நிமிஷம் ஓகே நிராதார நிஜ ஸ்தேம்னா அவருடைய ஸ்தேமா ஸ்தைரியம்ங்கிறது இருக்கு அதாவது ஸ்திரசிய பாவகா ஸ்தைரியம் ஸ்தேமா ஸ்திரதா ஸ்தைரியம் ஸ்திரத்துவம் ஸ்தைரியம் அதுக்கப்புறம் ஸ்தேமா அப்படின்னு அஹ் இதுல வந்து அந்த பாவகாங்கிறத குறிக்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல இப்ப சுந்தரதான்னு இருக்குன்னா சுந்தரஸ்ய பாவகா சௌந்தர்யம் அப்படின்னு வரலாம் அல்லது சுந்தரதா அஹ் அஹ் இல்லைன்னா சுந்தரத்துவம் இதெல்லாம் வரலாம் அதே சமயத்துல மதுரிமா சுந்தரிமா அப்படின்னு இமனிச் பிரத்தியமும் வரலாம் இமனிச்சுங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிரத்யம் மதுரிமாங்கிறது பாத்திருப்போம் சவுந்தர லகரியில வந்திருக்கு மதுரிமா அப்படின்னு ஆஹ் அதே போல இங்கேயும் ஸ்திரங்கிறதுக்கு ஸ்தேமா அப்படின்னு வந்திருக்கு திருடத்துவம்னு அர்த்தம் ஸ்தைரியம் நிராதார நிஜஸ்தேம்னா அவருடைய சைரியம் ஒரு ஒரு எனக்கு ஸ்ட்ரென்தே பலதரம் நம்ம சொல்லுவோம் என் குழந்தைகள் ஸ்ட்ரென்த் மை ஃபேமிலி இஸ் மை ஸ்ட்ரென்த் மை வைஃப் இஸ் மை ஸ்ட்ரென்த் அதெல்லாம் ஓகே இங்க இவருக்கு என்ன நிராதாரக அவருக்கு ஆதாரமே கிடையாது அதனால நிஜஸ்தேம் அவருடைய இருப்புக்கு ஸ்தைரியத்துக்கு அவர் இன்னொரு ஒரு சப்போர்ட்ட அவர் எதிர்பார்க்கல நிராதார நிஜஸ்தேம் ஆதார நிரபேட்சா அவருக்கு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் தேவையில்லைங்க ஆதாரத்தை எதிர்பார்க்காததுனால அவருடைய ஸ்தைரியத்துக்கு டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் ஃபர்ம் பிளேஸ்மெண்ட் இல்லையா ஒரு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் அவர் எதிர்பார்க்கல நிருபாதிகேஷிணகா வந்து சேஷி சேஷ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் விஜிட்டா துவைத்தில உங்களுக்கு எல்லாருமே சேஷா அவர் ஒண்டிதான் சேஷி பார்ட் அண்ட் ஹோல் ஹோல்ங்கிறது பகவான் தான் சேஷி நம்ம எல்லாமே அவருடைய அங்கங்களா நம்ம பாக்குறோம் அத்வைத வேதாந்தத்துல பார்க்கும் பொழுது மாயா பிரம்மாங்கிறத பிரிச்சுன்றுருவோம் விஜிட்டா துவைத்தத்துல உங்களுக்கு எப்பவுமே சுப்ரீம் கான்செப்ட் நாராயணர் அந்த சுப்ரீம் கான்செப்ட் இஸ் அ ஹோல் அவர்தான் வந்து வைத்துக் கொண்டிருப்பவர் அவர் தான் அவர் அங்கி அவர் அங்கங்கள் நம்பினா சேஷியாக இருக்கக்கூடியவர் அவர் இஸ் நோ உபாதி ஃபார் லிமிட்டிங் அட்ஜென்ட்ங்கிறது அவருக்கு கிடையாது லிமிட்டிங் அர்ஜென்ட் இப்ப வந்து ஆகாசத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா அகாசம்ம் கரது நான் இந்த this air is polluted this air is polluted the San Jose le, there is so much of pollution Madras le, there is so much of pollution இங்கும் whereas நம்ம் காட்டலைப் போனம் அங்கும் போலும் அங்கும் போலும் அந்த காட்டு வேறை அந்த அகாசம் வேறை இந்த அகாசம் வேறியா இன்னியே it is only that confining factor that is limiting it and giving it certain qualities அதே போல நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜீவன்னுங்கிறதும் வி ஆர் லிமிடெட் பை அவர் கர்மாஸ் அண்ட் நமக்கு குடுத்துருக்கக்கூடிய இந்த சரீரமுங்கறது நம்ம லிமிட்டிங் அட்ஜென்ட்டா போயிடுறது நமக்கு லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் சோ இங்க உபாதிங்கிறது இஸ் எ லிமிட்டிங் ஃபேக்டர் அவருக்கு உபாதிங்கிறது கிடையாது சேஷம்னு நம்ம ஒவ்வொரு ஜீவனையும் சொல்லும்பொழுது சோபாதிகம் சேஷம் ஜீவம் உபாதியுடன் கூடினவனாக இருக்கான் இந்த ஜீவன் வேர் அவருக்கு வந்து நிருபாதி க அவருக்கு உபாதிங்கிறது கிடையாது லிமிடிங் அட்ஜென்ட்டுங்கிறது கிடையாது ஆகையினால ஹீஸ் அ ஹோல் அவர் சேஷி கம்ப்ளீட் பர்சன் பூர்ணமா இத்தியர்த்தா சேஷிங்கிறதுக்கு பூர்ணத்துவம்னு சொல்லலாம் சோ சுவபாதேவ சுவாவமாகவே சகல ஜகத் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுற ஜகத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு சேஷிங்கும் பொழுது அவருக்கு வந்து லிமிட்டிங் அட்ஜென்டி இல்லாத காரணத்தினால ஹீஸ் அவர் எப்பவுமே பூர்ணனாக இருக்கக்கூடிய ஒரு அஹ் பர்சன் அப்புறம் நிரபேட்ச நியந்தா சஹ் சகாரி அந்தர நைரபேட்சியன ஜெகன் நியந்துகு ஜகத்த வந்து கண்ட்ரோல் பண்றவர் அவர்தான் ஒரு கண்ட்ரோலர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு இஃப் ஐ ஹேவ் டு கண்ட்ரோல் பிக் ஆசேஷன் பீப்பிள் ஒரு மாதிரி ஒரு பத்து பேர் வேணும் எனக்கு ஹெல்ப்புக்கு அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு இல்ல ஒரு ஒரு பர்சன் அவருக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னு அவர் வந்து எதிர்பார்க்கறதே இல்ல சோ சகாரி அந்த தேசாந்தரம் நீங்க அபிஜ்யா பார்த்து அந்யா தேசகா தேசாந்தரம் நாமாந்தரம்ங்கிறச்சு அந்நத்து நாமா நாமாந்தரம் அது போல எங்கேயும் சககாரியாந்தரங்கிறச்சா சககாரி இன்னொரு ஹெல்பர் நைரபேக்ஷியம் அந்த இன்னொரு ஒரு ஹெல்பரே தேவையில்லாத காரணத்தினால அவர்தான் சோல் சோல் ஜகநியா ஹி இஸ் தி சோல் கண்ட்ரோலர் ஆஃப் திஸ் அர்த் தவ உன்னுடைய இன்னொரு கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் உனக்கு அதாவது யூ 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 டு நாட் எக்ஸ்பெக்ட் கண்ட்ரோல் த அல்டிமேட் ஆஃப் என்டையர் அப்படிப்பட்ட உன்னுடைய சாரி கல்யாண சந்தி உன்னுடைய குணங்கள் இருக்கே உனக்கு ஈக்குவலா யாரும் இல்ல உன்னை தாண்டி இன்னொருத்தரும் கிடையாது பிகாஸ் யூஆர் தி அல்டிமேட் உனக்கு வந்து ஒரு சப்ஸ்டாட்டம்ங்கிறது தேவையில்லை யூஆர் நீ தான் வந்து ஹோல் உனக்கு யு ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் அனதர் ஹோல் அதனால உனக்கு வந்து அதிகமாக இன்னொன்னு கிடையாது நீ தான் அல்டிமேட் அங்க உனக்கு ஒரு நியந்தா தேவையில்லை இப்ப பிரம்மா சிருஷ்டிகர்த்தான்னு சொன்னோம்னா அந்த பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணவன் நீ அதனால உனக்கு இன்னொரு ஒரு கண்ட்ரோலருங்கிறது கிடையாது நீதான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலரா இருக்கிறதுனால யூ நோ ஒன் ஈக்வல் டு யூ நார் சம் ஒன் அபவ் யூ அதனால உன்னுடைய குணங்கள் எல்லாமே இது எதுக்குன்னா இப்போ ஒரு சிம்பிளா கேட்டோம்னா ஏன்பா என்கிட்ட வந்த இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கலாமா இல்லையா இந்த கம்சனை நான் கொல்றதுக்கு அப்படின்னா அது இல்ல ஒன் தவிர நான் வேற யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது உனக்கு ஒரு ஆதாரம் இருக்குன்னுட்டு நான் அந்த ஆதாரத்தை போய் நான் கேட்க முடியாது நீ தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவா அதனால இந்த இந்த கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் இட் இஸ் திஸ் என்டையர் வேர்ல்ட் இஸ் அண்டர் யார் ஜூரிஸ்டிக்ஷன் அதனால உங்ககிட்ட கேட்காத நான் வேற யார்கிட்ட கேட்க போறேன் உனக்கு ஈக்குவலா உன்னுடைய குணங்களுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர்கிட்ட கிடையாது உன் குணங்களை ஜா விட ஜாஸ்தி அதிகம் அபியதிகம் உன் குணங்களை விட ஜாஸ்தி குணங்கள் இன்னொருத்தர்கிட்ட கிடையாது சரியா சோ ஆதார நைரபேக்ஷேன ஸ்திரத்துவம் ஆதாரம் எதிர்பார்க்காமலேயே உனக்கு ஒரு ஸ்திரத்துவம்ங்கிறது இருக்கு ஸ்வபாவாதேவ சுவபாவமாகவேயே நீதான் இந்த உலகத்துக்கு ஒரு பிரதான பூதமா இருக்க சகல ஜெகத் பிரதான பூதத்துவம்ங்கிற ஒரு குவாலிட்டியும் உனக்கு இருக்கு சககாரின அபேக்ஷாம் வினைவ ஒரு சககாரியனுடைய அபேக்ஷா இல்லாமலேயே எதிர்பார்ப்பு இல்லாமலேயே ஜகன் நியத்திரத்துவம்ங்கிறது உன்னிடத்துல இருக்கு பகவதா கல்யாண குணாக சம அபியதிக ரஹிதாக அதுக்கு ஈக்குவலும் எதுவும் இல்லை அந்த குணங்களுக்கு ஈக்குவல் ஈக்குவலாகவும் ஒரு குணம் இல்லை அதுக்கு அதிகமாவும் இன்னொரு குணம் இல்லை அலங்காரம் இங்க என்னன்னா துவனி ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப சொல்ல போறார் வதிரேக்கம்ங்கிறது சி ஆதாரம் இல்லாத ஒரு ஸ்தைரியத்துவம் என்ன ஜனங்கள் மத்தவழக்கெல்லாம் இப்ப லோகத்துல நம்ம பார்த்தோம்னா மலைகளுக்கெல்லாம் பூமிங்கிறது ஆதாரம் பூமிக்கு எது ஆதாரம்னா சேஷன் ஆதிசேஷன் தலையில தூங்க தாங்கிட்டு இருக்காங்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஆதார சாபேக்ஷாங்கிறது இருக்கு லோகே உலகத்தில் பூதராணாம் ஸ்திதி அஹ் ஆதார சாபேக்ஷா மலைகளினுடைய ஒரு இருப்புங்கிறது ஆதாரத்தை எதிர்பார்த்து இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு அஹ் ஜெகன் நியன் இது சொன்னார் இல்லையா ரெண்டாவது என்ன நிருபாதிக்க சேஷினகா மத்தது எல்லாமே சேஷன் பிரித்தியாதின்னு பிரதி ராஜ்யா சுவாமித்வம் பூதிதானாதி பிரயுக்தம்ங்கிறார் அது எதையோ ஒரு ஒரு இதை எதிர்பார்த்துதானே ஒரு அரசன் வந்து அரசன் கிட்டக்க இவெல்லாம் அண்டி இருக்கா இப்ப ஐ ஐ பிலாங் டு திஸ் ஆர்கனைசேஷன் ஒருத்த வந்து சொல்லும்பொழுது ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் சொல்றான்னா தி எக்ஸ்பெக்ட் சம்திங் இன் ரிட்டர்ன் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத நீ வந்து ஒரு அரசனா இருந்து சுவாமித்வம்ங்கிறது இருக்கு பூத தானாதி பிரயுக்தம் சுவாமித்வம் அரசர்களுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரன் இருக்கான்னா அந்த வேலைக்காரனுக்கு ஏதோ இவ வேலைக்காரன் ஏதோ வேலையை செய்யறான் அந்த அரசன் ஏதோ தானம் கொடுக்கறான் அதனால அவளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க கிடையாது எக்ஸ்பெக்டன்சியோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்ல பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் ராஜ்யாதி பிரகிருதி சாரி இருக்கு அவருக்கு கேபினட் கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கா இங்கே இவருக்கு கிடையாது அஸ்து அதிகம் அநீதிருஷம் இது வதிரேக அலங்கார துவனி என டைரக்டா இவாள போல இல்ல இவாளை போல இல்ல அப்படின்னு கம்பேர் பண்ணி டைரக்டா ஸ்லோகத்துல சொல்லல இட் இஸ் ஒன்லி சஜஸ்டட் ச இஸ்க்கேட்டகிங்கிறார் அது இப்ப தேவையில்லை நமக்கு சரியா வாட்சிய சித்தியங்கம் குணிபூத வியங்கம்ங்கிறது இட்ஸ் நாட் அன் உத்தம காவியம் இட் இஸ் அ செகண்டரி காவ்யம் ஏன்னா இவரை விட ஈக்குவலா ஒரு குணம் இல்ல இவரை விட அதிகமா ஒருத்தருக்கு குணம் இல்ல அப்படிங்கிறது இந்த துவனி நம்ம சொன்னோமே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரிபடி எல்ஸ்ங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி பிகம் சபார்டினேட் டு திஸ் பார்ட் அதனால இது வந்து வசத்தியான காவியம் இல்ல இது செகண்ட் கேட்டகரி ஆஃப் காவியம்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றார் அது நமக்கு இட் இஸ் டூ மச்

ஆஹ் திஷஸ் அபிமதம் சர்வமதி சர்வமதி ரஸ் காரிய காரிய அது கஷ்டம் தீதிதி மூணாவது நாலாவது முதல் ஒரே கணத்துல யூசுவலி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டான் அனாவில தியாம் அந்த சிந்தாமணி ரிவ ஸ்புரன்னு திஷசி அபிமதம் சர்வம் அதிரஸ்காரிய தீதிதி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சிந்தாமணி போல உனக்கு வந்து ஒரு அழிவில்லாத ஒரு பொலிவை கொண்டவராக நீ வேணுங்கிறவாளுக்கு விருப்பப்பட்டதை கொடுக்கிறாய் சொல்லியாச்சா ஏன்னா நாங்க கேக்குறத இப்ப நீ கொடுத்தாகணும்ங்கிறதுக்கு பூரப்பீட்டிக்கிறது ஆஹ் அப்பழுக்கற்ற ஒரு புத்தியை கொண்டவர்கள் ஆவிலம்னா அழுக்கு அனாவிலன அழுக்கில்லாத அனாவில தியாம் புத்தி தீஹி புத்திஹி தியாம் புத்தி அழுக்கில்லாத ஒரு புத்தியை கொண்டவர்கள் அதாவது வெரி கிளியரா வந்து பகவத்பக்தி உடையவர்கள் இருக்காளே அவர்களுடைய அந்த மனதில் ஹிருதயே ஸ்புரன்னு அப்படி நீ பிரகாசத்தோட இருக்க எப்படி இருக்க நீ அப்படின்னா அதிரஸ்கார்ய தீதி திரஸ்காரம் செய்ய முடியாத ஒரு பிரகாசத்தை கொண்டவராக இருக்க ஜென்ரலி இப்ப வந்து சூரியன் எடுத்துட்டோம்னா கூட அவனுக்கு ஒரு அஸ்தமனமுங்கிறது இருக்கு ஒரு அஹ் அக்னின்னு எடுத்துட்டா அக்னியை விட ஒரு பிரகாசமா சூரியனுங்கிறது இருக்கு சூரியனை விட பிரகாசமா இன்னொன்னு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எந்த பிரகாச ஸ்வரூபத்தை நம்ம எடுத்துட்டாலும் அதை வந்து ஓவர் ஷேடோ பண்ண முடியும் அதுதான் நம்ம உலகத்துல பாத்துருக்கோம் ஆனா உன்னுடைய பிரகாசம் பகவானுடைய ஒரு பிரகாசம்ங்கிறது எப்படின்னா இட் கெனாட் பி ஓவர் ஷேடோட திரஸ்காரியம்னா அமுக்க முடியும் அத்திரஸ்காரியம்னா அப்படியே அமுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தீதி தீ பிரகாசத்தை கொண்டவர் கிரணங்களை கொண்டவர் சோ அதிரஸ்காரிய ரஸ்காரிய தீதி திஹி அப்படின்னா தேஜோந்தரைஹி அகேன் அந்நாடு தேஜகா தேஜோந்தரம் இந்த ஒரு இது சமஸ்தபதம் பல இடங்கள்ல நம்ம பார்ப்போம் ஓகே தேஜோந்தரைஹி மற்ற தேஜஸ்களினால் அனபிபவனீய பிரகாஷா துவம் அபிபவனம் அப்படின்னா இப்போ டிஃபீட் பண்றதுன்னு அர்த்தம் அனபிபவனம் அனபிபவனீயம் இட் கெனாட் பி டிஃபீடெட் அப்படிப்பட்ட ஒரு பிரகாஷம் மத்த தேஜஸ்னால மத்த பிரகாசங்கள்னால அப்படியே ஆட்கொள்ள முடியாத ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய நீர் துவம் அனாவிலதியாம் அகுலுஷ அகலுஷ புத்தி நாம் ஹிருதையே அவர்களுடைய மனசில் ஸ்புரன்னு பிரகாசித்து கொண்டு சிந்தாமணி இவ ஒரு மணி போல நீங்க இருக்கீள் ஒரு திவ்ய ரத்னம் போல நீங்க இருக்கீள் சிந்தாமணிங்கிறது என்னன்னா அந்த மணி இருந்ததுன்னா எல்லா அவ நினைச்சத உடனே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மணியின் பேரு சிந்தாமணிக்கு சிந்தா நினைத்த மாத்திரத்திலேயே அந்த நினைப்ப வந்து சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய ஒரு மணி ரத்னம் அந்த சிந்தாமணி போல மனசுல நீங்க வழங்குறேன் பகவான்ட்டு சொல்ற சோ சர்வம் அபிமதம் திசசி எல்லா அபீஷ்டம் சர்வம் விருப்பத்தை அத்தனத்தையும் திசசி கொடுக்கிறாய் பிரயச்சசி அதுதான் சொன்னேன் ஸ்துதி வந்து எப்பவுமே தனக்கு விருப்பமான விஷயத்த அங்க கூட வந்து போட்டுட்டே வரணும் தேவர்களுக்கு எங்களுடைய விருப்பத்தையும் நீ கொடுக்கறதுக்கு நீ வந்து கொடுக்க முடியும் அந்த ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுனால வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்றா தேவர்கள் சோ அப்பிரதிம பிரகாஷத்வம் ஒரு இணையில்லாத ஒரு ஜொலிப்பு பொலிவை கொண்டவரான நீர் அகலுஷ புத்தினாங்கிறதையே ஏன்னா ஒரு ஒரு புத்தியில வந்து ஓ உம் அழுக்கு இருந்ததுன்னா உடனே அதுல வந்து வேண்டாத டிசையர்ஸ்லாமும் வரும் அதெல்லாம் நீங்க வந்து சாட்டிஸ்பை பண்ணலைங்கறதையும் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றேன் யாருடைய மனசுல ஜெனிமின்னா ஒரு டிசையர் இருக்கோ அவருடைய மனசுலதான் இருக்கக்கூடிய டிசை நீங்க வந்து பூர்த்தி செய்ய முடியும் அந்த தான் நீங்க பூர்த்தி செய்யணும் ஏன்னா உனக்கு மலங்கள் இருந்ததுன்னா அழுக்கு இருந்ததுன்னா அவளுக்கு கெட்ட ஆசைகள் தான் ஏற்படும் அழுக்கு இல்லாத புத்தியா இருந்ததுன்னா சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய ஆசைதான் வரும் அகலுஷ புத்தி நாம் ஹிருதயே பிரகாசமான சன்ன சிந்தாமணி ரிவ சிந்தாமணியை போல் சர்வ அபீஷ்டம் விதரசி பாருங்கோ திசசி பிரயச்சசி விதரசி எல்லாம் பரியாயவாச்சி சப்தம் யூல் யூ லேர்ன் டு ரைட் இன் சம்ஸ்கிருதம் வித் திஸ் ஏன்னா அங்க வந்து பிரதிபதார்த்தத்துல ஒரு வேர்டு கொடுக்கிறார் ஸ்லோகத்துல ஒரு வேர்ட் இருக்கு பாவார்த்தத்துல இன்னொரு வேர்டு இருக்கு அப்ப ரெண்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மூணு பதங்கள் தெரிஞ்சுடுறது வெறும் கிவிங் அப்படிங்கிறதுக்கே தவிர ததாசிங்கிறதும் நமக்கு தெரியும் வேற ஸ்லோகங்கள்ல இருந்து வந்துருது இவ்வி பே அட்டென்ஷன் நம்மளே நம்ம வந்து ஈஸியா நமக்கு வந்து பரியாய்ச்சி எழுதின்னு வந்துடலாம் இதுல அலங்காரம் சிம்பிள் உபமா அலங்காரம் தேஜோ அந்தரைகி அனபிபவனீய சிந்தாமணி ரத்ன விசேஷ அகலுஷியாம் அபீஷ்டம் யா ததாதி தா பவானபி இது சோ சிந்தாமணிங்கிற ரத்னம் வந்து அது அதனுடைய பிரகாசம் இன்னொன்னுத்தினால அடிக்க முடியாது அதுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கு ஏன்னா இட் இஸ் ஒன்லி பிரசன்ட் இன் தைண்ட் சிந்தாமணிங்கிறது நிஜமாவே ஒரு ஒரு ரத்தனமாவும் சிந்தாமணிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஏ என்ன சொல்றது கையில பிடிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு ரத்தனம் கிடையாதுங்கிற சிந்தாமணிங்கிறது மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் ரத்தனம் அது பகவான வந்து அப்படி சிந்தாமணின்னு சொல்றோம் என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான் அது இட்ஸ் நாட் எ ரியல் திங் லிட்ரல் கிடையாது சோ சிந்தாமணிங்கிற ஒரு ரத்ன விசேஷம் எப்படி கிளியரா இருக்கக்கூடிய மைண்ட்ஸ் அந்த மனுஷர்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கின்றதோ அது போல தாங்களும் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கிளியர் உபமா அலங்காரம் இங்க சிந்தாமணி ரிவ அனாவல தியாம் அந்த சிந்தாமணி ரிவ ஸ்புரன் ஆஹ் தரித்ரா நாம் சிந்தாமணி உடனே கரெக்ட் ஆமா தரித்ரா சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதோ குணனிக்கா ஜன்மஜலதோ நிமக் ஸ்லோகம் மறந்து அந்த தரித்ரா மூணாவது ஸ்லோகம் அது சவுந்தரல அறியில ஒண்ணுமே இல்லாத வாளுக்கு சிந்தாமணி போல நீ விளங்குற அப்படின்னு அம்பாளுக்கு வந்து சொல்றோம் சோ இட்ஸ் மோர் எக்ஸ்பிரஷன் அதுதான் சொன்னேன் மத்த அனாவில தியாம் அந்த சிந்தாமணி புரண்

ஒரே அப்படி போட்டார்ல ஆஹ் பக்தி அமிர்த வாஹின்யாம் ஆதிஷ்டம் அவகாஹனம் பக்தி அமிர்த வாஹின்யாம் ஆஹ் அவகாஹனம் ஆதிஷ்டம் சம்சார மருகாந்தாரே பரிசிராந்தசிய தேகினா ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்துல அப்படியே களப்படைஞ்ச ஒரு தேகம் சரீரத்தை கொண்டவர்கள் இருந்தான்னா அவ எப்படி வந்து ஒரு நதியை தேடி போவாளோ ஒரு ஒயசிஸ் மாதிரி ஒரு நதியை தேடி போவாளோ அதுல போய் முதல்ல குளிப்பா ஏன்னா டெசர்ட்ல நடந்துட்டும் அந்த அப்படியே சாண்டி பாடி அப்படியே உடம்பு வந்து சரீர கிளாந்து முதல்ல பிபாசாங்கிறது அடுத்தது உங்களுக்கு வந்து தர்ஸ்ட்ங்கறது இருந்தா கூட உடம்பு டயர்ட்னஸ் இருக்கு அந்த ஃபெட்டிக் இருக்கு அதை தீக்கிறதுக்கு முதல்ல ஜலத்தடியில நிக்கணும் இன்னைக்கு கூட நமக்கு வந்து த்ரீ டேஸா இங்க அப்படியே ஹை ஹீட் அதுல வந்து கார்த்தால சாயந்தரம் நாலு ரூபாய் குளிச்சா கூட நமக்கு வந்து குளிச்ச மாத்திரத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் உடம்புல அதனாலதான் இங்க சொல்ற நரியில முழுகிறது முங்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து இஸ் பீன் அட்வைஸ்ட் ஃபார் பீப்புள் சோ மறு காந்தாரு மறுபூமி பாலைவனம் இருக்கு டெசர்ட்ல பரிசிராந்த ரொம்ப களைப்படைந்த ஒரு மனுஷியர்கள் இருக்காளே அவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அமிர்த வாகின்யாம் அவகாகனம் ஆதிஷ்டம் அமிர்தம் போல இருக்கக்கூடிய வாகினி நதி அந்த நதியில் குளிப்பது அவகாஹனம்ங்கிறது ஒரு அட்வைஸா கொடுத்திருக்கு இந்த இடத்துல வந்து பகவான பத்தி எதுக்கு சொல்றாருன்னா சம்சாரம்ங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பாலைவனம் இந்த ஜன்மா புனர்ஜென்மா இந்த உலகம்ங்கிற ஒரு சம்சாரம் இருக்கே அதுதான் மறு காந்தாரம் மறுபூமி மறுங்கிற ஒரு காந்தாரம் வழின்னு அர்த்தம் இட் இஸ் லைக் த ஒரு ஒரு டெசர்ட் பாத் மாதிரி இருக்கு இந்த இந்த சம்சாரம் சம்சாரம்னாலே இட் இஸ் நாட் குடும்பம் ஃபேமிலிங்கிறது கிடையாது சம்சரதி தேகாது தேகம் சம்சரதி ஒரு தேகத்துல இருந்து இன்னொரு தேகத்துக்கு போறான் ஒரு சரீரத்தில இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகறான் சம்சரதி சரத்தின்னு நடக்கிறான்னு அர்த்தம் அதுக்குதான் சம்சாரகான பேரு பர்த் அண்ட் ரீபர்த் எனும் ஒரு பாலைவனத்தில் தேகிநகா ஜீவன் இந்த தேகத்தை கொண்டவன் ஜீவன் அந்த ஜீவன் வந்து இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்ல அவன் வந்து வெரி கலை அப்படியே களைப்படைந்தவனான இந்த ஜீவன் உன்னுடைய பக்தி எனும் ஒரு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய நதி உன்னுடைய பக்தியில மொங்கி எழுந்தான்னா அவனுக்கு இந்த சம்சாரமுங்கிறது ஒரு பெரிய டெசர்ட் மாதிரியே தோணாது எத்தனை தரம் பக்தி பண்ணாலும் ஜென்மா எடுக்கலாம்னு தோணும் அந்த மாதிரி உன்னுடைய பக்தி எனும் நதியில் முழுகுவதுங்கிறது ஒரு அட்வைஸா கொடுத்திருக்கான் ஆதிஷ்டம் அந்த அந்த சிரமத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு சிரம பரிகாரமா உன்னுடைய பக்தி சொல்லப்பட்டிருக்கு சம்சார மறுகாந்தாரே சம்சாரரூப மறுபிரதேச மருவுனாலே பாலைவனம் டெசர்ட் துர்கமே வர்துமணி அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பாத்துல பரிசிராந்தசிய களைப்படைந்தவனான கமன ஆகமனாதிபிகி கிண்ணசிய செல்வது மறுபடியும் போறது வருது போறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்னால அந்த ஒரு செயல்கள்னால

இங்க அமிர்தம்னாலும் ஜலம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு சோ அமிர்தம் வகதிங்கிறச்சே நதிக்கு அமிர்த இருக்கு இது இன்னொரு விதமா நம்ம சமஸ்த பதமும் எடுத்துக்கலாம் ஏவ அமிர்தம் உன்னுடைய பக்திங்கிறது தான் நெக்டர் அதுதான் வாகினி அதுதான் உங்களுக்கு வந்து நதியாவும் இருக்கு உன்னுடைய பக்தி எனும் அமிர்த நதியில் பக்தி ரூபாம் அமிர்த நத்தியாம் அவகாகனம் ஆதிஷ்டம் அதிர்ஷ்டம் செய்வதற்காக கூறப்பட்டிருக்க கூடியது கதிதம் சம்சாரரூப மறுபிரதேசிய துர்க மார்கே சம்சாரம் எனும் ஒரு பாலைவனம் அதனுடைய ஒரு கஷ்டமான பாதையிலே பரிசிராந்தானாம் களைப்படைந்தவர்களான தேகினாம் உடைய அந்த ஜீவர்களுக்கு பாவகா உன்னுடைய பக்தி எனும் ஒரு அமிர்தம் அந்த அமிர்தம் தான் நதி அந்த நதியில் ஸ்நானம் செய்வதுங்கிறது இட் இஸ் பின் பிரிஸ்கிரைப்ட்யா சோ இது வந்து அத்த அலங்காரம் எப்படி பக்தவு பக்திங்கிறதுல அமிர்தவாகினி அமிர்த நதிய ஆரோப்பம் பண்றோம் எதுக்கு சம்சாரங்கிற ஒரு அத்வசிரம பரிகாரார்த்தம் அந்த களைப்பாரத அதை போக்குறது களைப்ப போக்குறதுங்கிற இது இருக்கே அது அந்த காரியத்துக்கு உபயோகியா இருக்கிறதுனால இது பரிணாம அலங்காரம் சம்சார மருகாந்தாரே பரிசிராந்தசிய தேகினா துவத் துவத்பக்தி அமிர்தவாஹினியா இந்த முந்தின ஸ்லோகத்துல அந்த சிந்தாமணின்னு சொன்னோமே அதே மாதிரி அதனுடைய போர்த்து லைன் பாத்தோம்னா ஜன்ம ஜலதோ நிமக்னனம் தம்ஷ்டராம் வராஹசிய பவதின்னு வரும் அடுத்த லைன்ல இந்த ஜென்மாங்கிற ஜலதி சமுத்திரத்துல முங்கி இருக்கிறவாள வெளியில எடுக்கக்கூடிய வராக மூர்த்தியா நீ இருக்கேங்க கரெக்டா இதுலயும் வந்து அந்த அந்த சிந்தாமணிக்கு அடுத்தது சம்சாரத்துல இருந்து ஒரு அந்த நதி மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தி அதுல இருந்து விலக்கற வரா நீ இருக்கங்குறதன்னு சொல்ற நிறைய சேச்சன் இன்ஃப்ளூயன்ஸ் தானே ஒரு கவி கவியினுடைய இன்ஃப்ளுயன்ஸ் எப்படி இன்னொரு கவி மேல இருக்குன்னு பாக்கலாம் பக்தி அமிர்தவாஹினியாம் ஆதிஷ்டம் அவகாஹனம் ஆக நெக்ஸ்ட் ஆஹ் துரிதோ தன் दुरितो दुरितोदन्वदावत्ते घूर्णमानस्य दुःख्यतः दुःख्यतः समग्रगुणसम्पन्नः तारकस्त्वं लवो महान् दुरित उदन्वत् आवर्ते घूर्णमानस्य दुःख्यतः समग्रगुणसम्पन्नः तारकस्त्वं प्लवो महान् प्रियनदी அங்க சொன்னார் நதியில சுழல்கள் இருக்கும் இங்க வந்து ஒரு சமுத்திரம்னு எடுத்துக்கிறார் இந்த சமுத்திரத்துல இப்ப நிறைய சுழல்கள் இருக்கும் அந்த சுழல்ல மாட்டின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு பிடிச்ச வெளியில கொண்டு வர்ற ஒரு அஹ் ஆஹ் படகு மாதிரி நீங்க கேடு அடுத்த இதெல்லாம் உபமா அவங்களுக்கு வந்து இந்த உபமாவோ இல்ல ரூபகமோ இல்ல பரிணாம அலங்காரமோ இதெல்லாம் என்னன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரசிங் ஹவு அந்த தேவர்கள் வந்து தவிச்சுன்னு இருக்கா இங்க வந்து இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே சொலேஸ் என்னன்னா பகவான் உண்டிதான் ஒரே ரெஃப்யூஜி வரதான் அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்றான் சோ துரித கஷ்டங்கள் எனும் பாபம் எனும் உதன்வது உதன்வது சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆவர்த்தம் ஒரு சுழல் சோ பாபம் எனும் சமுத்திரத்துல பல சுழல்கள் இருக்கும் ஏன்னா பாப்பங்கள் வந்து அது ஒரு ஃபுளோ ஆயிண்டே இருக்கு எக்கச்சக்கமா பாபங்கள் உட்கார்ந்து இருக்கு சார் சொல்லுவார் பின்னாடி பாக்காதப்பா மூட்டை மூட்டையா வந்து இருக்கும் உனக்கு பாப்போம் எது எங்க ஆக்ட் ஆகும்ங்கிறதே உனக்கு தெரியாது அது அப்பப்போ திடீர்னு ஒரு பெரிய பாப்பத்துல மாட்டிப்போம் அது நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அது ஒரு சுழல் மாதிரி இருக்கு சோ துரித பாபங்கள் எனும் ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரமே சமுத்திரத்தினுடைய ஒரு சுழல் ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்ம மாட்டின்ட்டோம் இப்போ ஆவர்த்த ஆவர்த்தங்கிறது ஜலபிரமம் சோ பாபரூப சமுத்திரசிய ஜலப்ரமே துரித உதன்வது துரிதம் பாபம் பாபம் என்பது ஒரு சமுத்திரம் உதன்வது அதில் இருக்கக்கூடிய ஆவர்த்த சுழல் அந்த சுழலில் கூர்ணமான சுற்றுகின்ற துக்கியதா துக்கத்தை அடைந்தவனான முந்தின இருந்து அந்த தேஹிங்கிற வேர்டை நம்ம இங்க எடுத்துக்கணும் அவர் யாருங்கிறத இங்க சொல்லலை இந்த ஸ்லோகத்துல பட்

அபரிச்சின்ன ஞான சக்தியாதி ரூப சூத்திர சமிருத்தகா குணங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் குணன குணங்கள்னு ஒரு அர்த்தம் குணன கயருன்னு ஒரு அர்த்தம் எப்படி ஒரு கயருடன் கூடினதான ஒரு படகு வந்து கயத்தை போட்டு சுழல்ல இருந்து அந்த கயத்தை புடிச்சுட்டு நம்ம எப்படி வெள்ள வருவோமோ அது போல பகவானுடைய குணங்கள்ங்கிறது ஒரு கயராட்டம் இருக்கான் நம்ம வந்து இந்த இந்த பூமியில இந்த சம்சாரம்ங்கிற பாப்பம்ங்கிற சுழல்ல நம்ம சுத்தின் இருக்கோம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மேல்றதுக்கு ஒரு கயறு வேணும் இந்த சுழல்ல இருந்து வர்றதுக்கு இங்க கயருங்கிறது என்ன சமகிர குண பல குணங்கள் பகவானுடைய குணங்களை கேட்டு கேட்டுதான் நம்ம வந்து இந்த சுழல்ல இருந்து வெளியில வர முடியும் ருக்மிணியோட இதுல வந்து லெட்டர்ல ஃபர்ஸ்ட் எழுத செய்ய குணான் புவன சுந்தர சிண்மதான் தேம்போம் உன்னுடைய குணங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டவளான அது என் மனசு தானா இடத்துல அப்படியே வந்து அடைஞ்சுருத்து அப்படின்னு அவ வந்து லவ் லெட்டர் எழுதுவோம் ருக்மிணி அதுல குணங்களை தான் முதல்ல பண்ணுவோம் சோ குணங்கள் வந்து ஒரு த்ரெட் மாதிரி நம்மள பிடிச்சி இழுத்துன்னு வர்ற ஒரு கயிறு மாதிரி ரோப்பு மாதிரி இருக்கான் சமக்ர குண சம்பாத்துவம் எல்லா குணங்களை கொண்டவனான நீ தாரகா எங்களை மீட்டு கொண்டு போகக்கூடியவன் தாரகாக அக்கறையே சேர்க்கிறவன் தட் இஸ் த ஒன் ஹூ நம்மள என்ன பண்றது தாண்ட வைப்பவன் நீதா தாரகாங்கிறது தாரயிதா மகான் பிளவாக ஒரு பெரிய போட் மகான் நௌஹு ஆக்சுவலி இங்க வந்து நௌஹுங்கிறது ஸ்திரீலிங்க பதம் மகதி நௌஹு தான் இருக்கணும் நான் அதை பிராக்கெட்ல போட்டு வச்சிடுறேன் இட் ஆக்சுவலி ஈஸ் ஸ்ரீலிங்க பதம் பிளவஹாங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்க பதம் நௌஹுங்கிறது ஸ்ரீலிங்க பதம் அதனால மகான் இத பெரிய நீதான் மாதிரி ஒரு படகு மாதிரி ஒரு கயத்தை புடிச்சு கொடுத்து எங்களை வந்து மிக்கிற அந்த கயற இங்க என்ன உன்னுடைய குணங்கள் தான் சமக்ர குணம் சம்பன்னகாத்வம் எல்லா குணங்களை கொண்டவன் நீ தாரகா எங்களை தாண்டு விக்கிறாய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய படகு மகான் பிளவகா யதா ஜல ஆவர்த்தே எவ்வாறு ஒரு சுழலில் பரிப்ரமற்ற அனுபவத்த தேஹினாக கிளேசங்களை அனுபவிக்க கூடியவனான ஒரு தேகி ஒன்னிடத்துல சரணாகதி அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு அவனை சமயக்கு சூத்திரபத்தா நௌஹூ தாரகா பவதி எப்படி ஒரு படகானது நன்கு கயத்தினால் கட்டப்பட்டதான அல்லது அந்த எதர் கயத்தை விட்டு தூக்குறது அல்லது அந்த படகு வந்து ஸ்திரமா இருக்கணும் படகும் நம்மளோட சேர்ந்து சுத்தின் இருந்ததுன்னா அந்த சுழல்ல அது எப்படி நம்மள வந்து தூக்க முடியும் அது நல்ல நங்கூரம் போட்டு உக்காத்தி வச்ச படகா இருக்கணும் அதாவது அந்த நங்கூரம்னா ஆங்கர் ஆங்கர் ஆஹ் ஆங்கரை போட்டு உக்காத்தி வச்சதா இருக்கணும் அந்த ஆங்கர் இஸ் ஸ்டைட் வித் அ சூத்ரா ஒரு கயிறு சோ அப்படி சமயக்கு சூத்திரபத்தா நன்கு ஒரு கயத்தினால் கட்டப்பட்டதான ஒரு படகு எப்படி மீட்கிற படகாக ஆகிறதோ ததா அவ்வாறே சம்சார சமுத்திரே துக்கம் ஜனசிய இந்த சம்சாரம் எனும் ஒரு சமுத்திரத்தில் கடலில் துக்கத்தை அனுபவிக்க கூடியவனான ஒரு மனுஷியனுக்கு பவான் தாத்ரிஷ தாரகா பகவான் வந்து ஒரு மீட்கராக இருக்க சரியா இங்கேயும் பரிணாம அலங்காரம் அதேதான் அத்ராபி தாரகே தஸ்மின் பிளவத்துவ ஆரோபகா தாரகே பகவதி இடத்துல தாரகா அவன் தான் மீட்கிறவன் மீட்கிறவனுங்கிறது பேர்ல நம்ம இப்போ வந்து படகுங்கிறத ஆரோபம் பண்றோம் எதுக்காக அந்த சுழல்ல சுற்றின் இருக்கிறவனை காப்பாத்துறதுங்கிற ஒரு காரியத்துக்கு உபயோகமா ஆகிறது அதனால பரிணாம அலங்காரம் ஆவர்த்தே பிரமமானசிய தேகினகா சுழல்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கு துக்க சாமகத்துவ ரூப காரிய உபயோகித்துவாது அவனுடைய துக்கத்தை போக்குகின்றது சொல்லுங்க புரியல சாரி புரியல எனக்கு சோ துக்க சாமகத்துவ ரூப காரிய உபயோகித்துவாத்து அந்த துக்கத்தை போக்குவதுங்கிற ஒரு காரியத்திற்கு உபயோகமா இருக்கிறதுனால பரிணாம அலங்காரம் இந்த இடத்துல ஓகே దురితోదన్వదావర్తే ఘూర్ణమానస్యత సమగ్రగుణసంపన్న తారకస్త్వం ప్లవో మహాన్